रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामलमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरो भगवतो श्रीकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युतयस्तनिया विभूतिस्सर्वं मिदेनमे नमदन्वयानाम् आद्यस्य न कल्पते लोकलाभिरामं श्रीमत्तदङ्गिरिगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधा पयभट्टादिभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिर्येण प्रकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कशमुनिं प्रणतपुष्पनित्यम् अखिलभुवनरक्षासाधना यावतीर्णे कुमति कलिविलासद्धान्तदिग्वांशजाने निरवधिकरुणाब्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे श्रीकृष्णदेशिकपदाम्बुजभङ्कराजं वेदान्तरक्षणमुनीन्द्रपात्रबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः ஒரு ஒரு தத்துவங்களாக வரிசையா சொல்லிட்டு வர தத்துவ முக்தா கலாபத்துல முதல் பாகத்துக்கு ஜடத்ரவிய சரம் என்று பெயர். அதுல ஜடத்ரவியங்கள் பத்தி வரும். ஜடமா இருக்கக்கூடிய திரவியம் ஜடத்ரவியம், அதாவது ஞானஸ்வரூபமா இருக்கிற திரவியமானது ஆத்மா. ஞானமா இல்லாமல் அதுக்கும் ஞானம் கிடையாது, அதுவும் ஞானஸ்வரூபம் கிடையாது. அப்படி இருக்கிற பிருத்திவி ஜலம் தேஜஸ் முதலானதெல்லாம் ஜடத்ரவியம்னு பெயர். அது முதல் சரத்திர முதல் பாகத்துல அதுதான் ஒரு பாகத்துக்கு சரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். தத்துவமுக்தா கலாபங்கிறது ஆபரணமான அப்படின்னால இந்த புஸ்தகத்தையே ஒரு ஆபரணமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அஞ்சு சரம் இருக்கான் இந்த ஆபரணத்துல. அது ஒன்னாவது ஜடத்ரவிய சரம், ரெண்டாவது தான் ஜீவசரஹா அப்படின்னு ஜீவாத்மாவை பத்தி அதுல விஷயங்கள்லாம் வருது ரெண்டாவது பாகத்துல. மூணாவது தான் நாயக சரஹா அப்படின்னு நாயகனை பத்தி, அதாவது பரமாத்மாவை பத்தி சர்வேஸ்வரனை பத்தி விஷயங்கள்லாம் மூணாவதுல வருது. அப்புறம் புத்தி சரஹா அப்படிங்கிறதுல புத்தியை பத்தி ஞானத்தை பத்தி வருது. கடைசியா அத்ரவிய சரஹா அப்படிங்கிறதுல அத்ரவியத்தை பத்தி வரப்போகுது. திரவியமாகாமல் இருக்கக்கூடிய குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமஸ் முதலிய குணங்கள், ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் முதலிய குணங்கள் அதை பத்தி வரப்போகுது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. அந்த ரீதியில இப்ப ஜட திரவியங்களை பார்த்துன்னு வரும். அதுலயும் வரிசையாக பிரகிருதி காரணம், பிரகிருதியில இருந்து என்னென்ன தத்துவங்கள் உண்டாச்சு அப்படின்னு பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்திரியங்களை பத்தி நம்ம பார்க்கக்கூடிய கட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்திரியங்கள் ரெண்டு விதம், பாக்கியேந்திரியம் அந்தரிந்திரியம் அப்படின்னு. பாக்கியேந்திரியம்னா சரியில வெளியில தெரியக்கூடிய இந்திரியங்கள் பத்து இருக்கு. அந்தரிந்திரியம்னா உள்ள இருக்கிற இந்திரியம் மனசு அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம். இந்திரியங்களை இன்னொரு விதமா கூட பிரிக்கலாம். இந்திரியங்கள் ரெண்டு விதம், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அப்படின்னு. ஞானேந்திரியம்னா ஞானத்தை கொடுக்கிற இந்திரியம், ஞானத்துக்கு காரணமா இருக்கிற இந்திரியம் ஞானேந்திரியம். அதுதான் கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு, அதாவது தொட்டு தெரிய தொட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொக்கு, மனசு என்ன ஆறு இந்திரியங்கள் ஞானேந்திரியம். கர்மேந்திரியம்னா செய்யறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு. கால் அப்படிங்கிறது ஒரு இந்திரியமா, கை அப்படிங்கிறது ஒரு இந்திரியம், இதெல்லாம் கர்மேந்திரியம். நேத்தே சொன்னேன், நம்ம சரீரத்தினுடைய அவயவமா கால் இருக்கு, சரீரத்தினுடைய அவயவமா கை இருக்கும் இல்லையோ, அதை இந்திரியம்னு சொல்லல. இந்த அவயவத்துல இதெல்லாம் இந்திரிய ஸ்தானம். நாம கண்ணுக்கு நேரம் பாக்குற காலுங்கிறது பாதம்ங்கிற இந்திரியத்துக்கு அது ஸ்தானம், அது பாதம்ங்கிற இந்திரியம் அதுல இருக்கு. மாதிரி கை அப்படிங்கிற இந்திரியம் நம்ம கையில இருக்கு. அந்த இந்திரியம் கண்ணுக்கு தெரியாது, அந்த இந்திரியத்தை ஊகிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றா. இவனுக்கு கண்ணு இருக்கு, இவனுக்கு காது இருக்கு. உதாரணமா நமக்கு கண்ணு இருக்குங்கிறத நம்ம ஊகிச்சு தானே தெரிஞ்சுக்கணும். நமக்கு விஷயங்கள்லாம் பார்க்க முடியறது, அதனால கண்ணு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனால் நம்ம மதத்துப்படி இந்திரியங்களை சரியா தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் வேணுங்கிறோம். ஊகிச்சு தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது தப்பு வரும். சாஸ்திரத்துல இத்தனை இந்திரியங்கள் மனுஷனுக்கு இருக்கு, இத்தனை இந்திரியங்கள் இந்தந்த மிருகங்களுக்கு, இத்தனை இத்தனை இந்திரியங்கள் இருக்கு, அதெல்லாம் விஸ்தாரமா எழுதியிருக்கா. ஸ்ரீமன் நாதமுனிகள் நியாய தத்துவத்துல கரணபாதம் அப்படின்னு ஒரு பாகத்துல அழகா சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்க.
இப்படி சில பட்சிகளுக்கு ராத்திரியில கண்ணு பிரகாசமா இருக்கும், சிலதுக்கெல்லாம் ரெண்டு இந்திரியும் ஒரே இடத்துல இருக்கும், அதெல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ 227வது திருநாமத்தில இருந்து ஆரம்பிச்சு பாஹ்யேந்திரியங்கள் பத்தி வெளியேந்திரியங்கள் பத்தி திருநாமங்கள் வந்துருக்கு. பாஹ்யாக்ஷைக்க நிராசகா 227. பாஹ்யேந்திரியங்கள் 10 அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இது பாஹ்யேந்திரியம் ஒண்ணுதான் இருக்கு, 10 சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு மதம். நம்ம மதம் இல்ல, நையாயிக்கன் மதமும் இல்ல, அது ஒரு மதம். அது இதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இந்திரியம் இருக்குன்னு சொல்லணும். எல்லா இடத்துலயுமா சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரே இந்திரியம் தான் இருக்கு. ஒரே இந்திரியமே நாக்குல இருக்கச்ச ரசத்தை அறிஞ்சுக்கிறது, அதே இந்திரியமே கண்ணுல இருக்கச்ச ரூபத்தை பார்க்கிறது, அதே இந்திரிய தான் காதல இருக்கச்ச அது சப்தத்தை கிரகிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு ஒரு ஒரு வேலை. ஒரு இந்திரியம் தான், அந்த இந்திரியத்துக்கே சரீரத்தை ஒவ்வொரு இடத்துலயும் அது வேற வேற காரியத்தை செய்யறது அப்படின்னு சொல்லலாமே. இதுக்கு 10 இந்திரியம் இருக்குன்னு சொல்லணும். எப்பவுமே லாகவம் தான் சொல்லணும். லாகவம்னா ரொம்ப எளிமையா எப்படி விஷயத்தை கொண்டு போக முடியுமோ அப்படிதான் கொண்டு போகணும். ரொம்ப நிறையா கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடலாம், ஒரே இந்திரியம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது. ஒரே இந்திரியம் தான் நாக்கில் இருக்கும்போது ரசத்தை கிரகிக்கிறது, அதே இந்திரியம் தான் மூக்கில் இருக்கும்போது கந்தத்தை கிரகிக்கிறது. சரீரம் முழுக்க இந்திரியம் இருக்கு, சரீரம் முழுக்க ஸ்பர்சத்தை கிரகிக்கிறது, எங்க தொட்டாலும் தெரியறதோ இல்லையோ அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு ஒரு மதம் ஒண்ணு, ஒரு கேள்வி ஒண்ணு. அதை கண்டிச்சிருக்கார் சுவாமி. ஏன்னா எத்தனை இந்திரியம் இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு, இது எல்லாத்தையுமே வேதம் சொல்லியிருக்கு, புராணங்கள் சொல்லியிருக்கு. நாம் இப்படி சொல்லலாமே அப்படின்னா நமக்கு அந்த சுவாதந்திரியம் கிடையாது. பிரமாணங்கள் என்ன சொல்றதோ அதை அனுசரிச்சு தான் நாம் சொல்லணுமே தவிர, ஒரே இந்திரியமே தான் இருக்குன்னு சொல்லி இல்லாமே சுலபமாக போயிடுமே அப்படின்னு நாம் சொல்ல முடியாதான். நம்மளுடைய யுக்திகளோ நம்மளுடைய தர்க்கங்களோ நம்மளுடைய வாதங்களோ பிரமாணத்தை அனுசரிச்சு இருக்கணும், வேதத்தை அனுசரிச்சு இருக்கணும். அப்படி இல்லை சொல்றதா இருந்தான்னா அப்ப இந்திரியன்னே சொல்ல வேண்டாமே, சரீரமே பொறுமைன்னு வரும். இப்ப அவனுக்கு பதில் சொல்ற தர்க்கம் ரொம்ப சொல்லுமா, ஒரே இந்திரியமே பல இடத்துல இருக்குன்னு சொல்லி இல்லாமேன்னு கேட்டான். அதை காட்டில் சொல்லுமா ஒண்ணு நான் சொல்றேன் கேளு, இந்திரியமே வேண்டாம், சரீரம்தான் இருக்கு, அந்த சரீரம்தான் இந்திரியம், அந்த சரீரமே சில சில இடத்துல சில சில காரியத்தை செய்யறது அப்படின்னு சொல்லிடலாம். சரீரத்திலே இந்த பாகம் ரசத்தை கிரகிக்கும், அந்த சரீரத்திலே இந்த பாகம் வாசனையை தெரிஞ்சுக்கும், அந்த சரீரத்திலே இந்த நுனி இருக்கோ இல்லையோ அது இந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி, சரீரத்திலேயே சில சில பாகங்கள் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ அது வச்சு அதுதான் அந்த காரியத்தை செய்யறதுன்னு சொல்லலாம். இந்திரியம்னே ஒன்று வேண்டாமே, நம்ம ஒரு இந்திரியம் போருமே கேட்டான், உன் வழிக்கே வரேன், ஒரு இந்திரியம் கூட வேண்டாம், சரீரமே போடணும்ட்டார். சரீரமே அந்தந்த பாகத்தில் அந்தந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, எதுக்கு ஒரு இந்திரியம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவன் சொல்றான் அப்படி இல்லை, இந்திரியம்னு ஒரு தத்துவம் இருக்கே அது வேதம் சொல்லியிருக்கே அப்படின்னா அப்படி வழிக்குவா, அதே வேதம் தான் 11 இந்திரியம் சொல்லியிருக்கு. நம்ம இஷ்டப்படி கற்பனை பண்றதா இருந்தானா ஒண்ணுமே இல்லைன்னு கூட சொல்லலாம், இல்ல பிரமாணத்தின்படி ஏத்துக்கிறதா இருந்தானா வேதம் சொன்னபடி 11 இந்திரியம் அப்படிங்கறத ஏத்துக்கணும் அப்படின்னு தர்க்கமும் கலந்து உனக்கு சமாதானம் சொல்ற. அடுத்த திருநாமம் மனோ வியாபித்வ நித்யா, மனஸ் இந்திரியத்தை பத்தி. இது மனசு இந்திரியம் அப்படின்னு ஒண்ணு நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு, அது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, சின்னதா இருக்கு, நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, உள்ள வேற இருக்கு. இது சின்னது, ரொம்ப சின்னது. ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கா, நியாய மதத்தில் ஒரு காரணம் சொல்லியிருக்கா, அந்த காரணத்தை நாமளும் ஒத்துக்கிறோம். யுகவத் ஞான அனுற்பத்தி மனசோலிங்கம் என்று ஒரு சூத்திரம் இருக்கு நியாய மதத்தில். ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்தில் ரெண்டு ஞானம் வராது, அதுக்கு காரணம் மனசு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சமயத்தில் ரெண்டு இந்திரியத்தினால ஞானம் வராதான், ஒரே சமயத்தில் கண்ணு பார்த்துட்டு இருக்கும்போதே
இன்னொரு இந்திரியமும் இன்னொரு அதாவது கண்ணு பார்த்துட்டே இருக்கு காது கேட்டுட்டே இருக்குன்னு போறோம். கண்ணு பாக்குறது கண்ணால வந்து ரூப ஞானம் வருது, காது கேட்கறதும் காதால வந்து சப்த ஞானம் வரும். இது ரெண்டும் ஒரே சமயத்துல வராதுங்கிறவா சயின்ஸ்லேயே இந்த விஷயத்தை ஒத்துன்றிருக்கா. ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல ஒரு ஞானம் தான் வரும். என்ன காரணம், கண்ணு தான் நேரம் பார்த்துட்டு இருக்கேன் காதில் தான் சப்தம் வந்து விழருதே அப்படின்னா அவன் சொல்ற அப்படி இல்லை, மனசுன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, மனசு எந்த இந்திரியத்தோட சேர்றதோ அந்த இந்திரியத்தோ அந்த இந்திரியம் தான் வேலை செய்யும். எப்பவுமே மனசோட சம்பந்தம் இருக்கணும். இப்போ மனசு வந்து கண்ணோட சேர்ந்து இருந்ததுன்னா அப்போ காது வேலை செய்யாது, மனசு காதோட சேர்ந்ததுன்னா அப்போ கண்ணு வேலை செய்யாது. அதனால ஒரு சமயத்தில் ஒரு ஞானம் தான் வரும். நமக்கே தெரியும் மனசு ஒன்றி இருந்தாதான் நமக்கு ஞானம் வருங்கிற நல்லா தெரியும். உதாரணமாக இப்போ கண்ணால் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுப்போம், கண்ணா பார்த்தா நமக்கு எதிர்க்க ஒரு ஒன்று இருக்கு, நம்ம கண்ணு அங்கே வச்சிருக்கோம், ஆனால் நம்ம மனசு வேற எங்கேயோ இருக்குன்னு வைப்போம். நம்ம மனசை கண்ணில் வைக்கல, நம்ம மனசுனால வேற ஏதோ சிந்தை இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம எதிர்க்க என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது, கண்ணு திறந்து தான் இருக்கு, கண்ணு திறந்து தான் இருக்கு. ஆனால் அங்கே ஒரு மனுஷனே போனா கூட அப்படியாண்ணா அப்படின்வான். காது ஓப்பனாக திறந்து தான் இருக்கு, ஆனால் அந்த படிக்கிற வித்தியார்த்திக்கு மனசு வேற எங்கேயோ இருந்தால் அப்போ வாத்தியார் சொல்றது எதுவுமே காதில் விழாது. அவனுக்கு காது திறந்தானே இருக்கு, அவர் சப்தம் இவர் காது வரைக்கும் வரத்தானே வருது, பக்கத்தில் இருக்க பையன் தெரிஞ்சுக்கிறானே, இவன் காதில் ஏன் ஒன்றும் விழலாம் கேட்டான், இவன் மனசு இங்கே இல்லை, இவன் மனசில் வேற எங்கேயோ வச்சிருக்கான். அதனால காதால் கேட்கணும்னா காதில் மனசு இருக்கணும், கண்ணால் பார்க்கணும்னா கண்ணில் மனசு இருக்கணும். இந்த உள்ள இருக்கிற மனசு இந்திரியம் இருக்கே ரொம்ப முக்கியமானது. நாக்கால் ருசி அறியணும்னா நாக்கில் மனசு இருக்கணும். அப்போ அந்த மனசு எதில் இருக்கோ அதுக்கு தான் ஞானம் வரும். அதனால தான் ரெண்டு ஞானம் வரதில்லை, ஏன்னா ஒரு மனசு தானே இருக்கு, அந்த மனசும் ரொம்ப சின்னதாக இருக்கு. அந்த மனசும் பெருசாக இருந்தால் ஒரே சமயத்தில் ரெண்டு இந்திரியத்தில் சேர்ந்து இருக்குன்னு சொல்லலாம், அப்படியும் கிடையாது. ஒரே சமயத்தில் ரெண்டு ஞானம் இல்லைங்கிறத வச்சுட்டே மனசு சின்னதுன்னு சாபிக்கிறாதா? இப்போ ஒருத்தன் டிவி பார்க்கும்போது கண்ணால் பார்க்கிறான் காதால் கேட்குறான் ரெண்டும் நடக்கிறதே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அப்பவும் மாறி மாறி தான் வருது, முதல்ல பார்க்கலாம் அப்புறம் கேட்குறான் பார்க்கலாம் கேட்குறான் அப்படி மாறி மாறி தான் மனசு வரும், அதிவேகமாக காரியம் நடக்கும். அதனால தான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரத்த வேண்டியது, நம்மளுடைய சிரத்தையை மொத்தத்தையும் சேர்த்து வச்சு தான் டிவியெல்லாம் பார்க்குறோம். நம்ம அந்த மனசானது கண்ணுக்கும் காதுக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் வேகமாக போயிட்டு 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 வரணும், அப்போதான் டிவியை பார்த்து ஒழுங்காக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை. அத்தனை வேலை வேண்டியிருக்கு மனசுக்கு, அதான் களைப்பாக இருக்கு பார்த்து முடிச்சா. ஒரே சமயத்தில் பார்த்து கேட்டு ரெண்டு நடப்பான்னா அது வராது. நியாய பாஷ்யத்தில் நியாயசூத்திரத்தினுடைய பாஷ்யத்தில் அவர் பெரிய உதாரணம் ஒன்று அழகாக கொடுத்துருக்கார். ஒரே சமயத்தில் அஞ்சு இந்திரியம் வேலை செஞ்சு தான் ஒருத்தனுக்கு, எப்படின்னு கேட்டால் தீர்க்க சஷ்குலி பக்ஷணம்ங்கிற, அதாவது தேங்குழல் பக்ஷணம் இருக்கொல்லியும், ரொம்ப பெருசாக ஒரு தேங்குழல் எடுத்துட்டு அதை வாயில் போட்டு கடிக்கிறான். அது ரொம்ப நீளமாக இருக்கிற அப்படின்னால அந்த தேங்குழல் ரொம்ப பெருசாக இருக்கான், நீளமாக இருக்க அப்படின்னால ஒரே சமயத்தில் கண்ணாலையும் பார்க்குறான், ஒரு நுனியை கண்ணால் பார்க்குறான், ஒரு நுனியிலேருந்து மூக்குலேருந்து வாசனை தெரிஞ்சுக்கிறான், இன்னொரு நுனி பல்லில் இருக்குது அதை கடிச்சுட்டு இருக்கான், அதனுடைய ரசம் நாக்குக்கு தெரியுது. அப்புறம் அது கடினமாக இருக்கிற அப்படின்னால அதனுடைய ஸ்பர்சம் தெரியுது. ஆக எல்லா இந்திரியுமே இங்கே வேலை செய்யுது இதில் தீர்க்க சஷ்டி பக்ஷணத்தில். கரகரம் கடிக்கிற அப்படின்னால சப்தம் கேட்கறது. அப்போ அஞ்சு இந்திரியுமே வேலை செய்யறதே அப்படின்னு கேட்டுண்டு இதெல்லாம் சக்கர பிரமணம் போல அப்படின்னு சொல்லிட்டேன். சக்கர பிரமணம் போலன்னா சக்கரம் வேகமாக சுத்தித்துன்னு வச்சுப்போம், சக்கரத்தினுடைய ஆரங்கள்லாம் அடுத்தடுத்து சுற்றுறது நமக்கு தெரியாது. உதாரணமாக ஃபேன் வேகமாக சுற்றும் போது ஃபேனில் மூணு பிளேடு இருக்கு, அதில் முதல் பிளேடு போன பிறகு தான் அடுத்த பிளேடு வரும், அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளேடு வரும், அந்த வேகத்தில் அது சுற்றும். ஆனால் சுற்றும் போது பார்த்தோன்னா நமக்கு தெரியாது, எல்லாம் சேர்த்து ஒன்றா சுற்றுற மாதிரி இருக்கும், ஏன்னா அத்தனை வேகம், அந்தளவு வேகம் மனசுக்கு உண்டான். அதனால் எல்லாம் ஒன்றா நடக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒன் பின்னாடி ஒன்றா தான் நடக்கிறது. ஒவ்வொரு இந்திரியமும் தனித்தனியாக தான் வேலை செய்கிறது, இந்த இந்திரியம் வேலை செஞ்சப்புறம் தான் அது செய்கிறது அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்து சொல்கிறேன். இப்போ அதை வச்சுன்னு பார்த்தோன்னா மனசு அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷமாக ரொம்ப சின்னதாக எல்லா இந்திரியத்திலையும் அது ஒரே சமயத்தில் சேராது, ரொம்ப சின்னதாக ஒரு இந்திரியத்தில் மட்டும்தான் சேரும், அவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு நேர் எதிராக ஒரு மதம் இருக்குது மீமாம்சக மதத்தில், மனசு வியாபி இன்னொரு மதம் இருக்குது. வியாபி அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குன்னு அர்த்தம்,
மொத்த இடமும் பரவி இருக்கு மனசு அப்படின்னு அர்த்தம். அது தப்புன்னு தெரியுது. மொத்த இடமும் பரவி இருந்தா ஒருத்தனுக்கு ஒரு சமயத்துல பல ஞானம் வரணும், ஆனா அப்படி வராதபடினால மீமாம்சக மதம் தப்பு. இன்னொரு மதம் மனசு நித்தியம் அப்படின்னு ஒரு மதம், இது நைய்யாயிக மதம், நியாய மதம். மனசானது நித்தியம்னா எப்பவுமே இருக்கு, உண்டாகி நாசம் அடைகிறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டு, நாசம் உண்டு, ஆனா மனசு மாத்திரம் எப்பவுமே இருக்கு. ஆத்மா எப்படி நித்தியமோ அப்படி மனசும் நித்தியம் அப்படிங்கிறது நியாயமதம். அதையும் நிராசம் பண்ற, மனசு நித்தியம் இல்ல, முதல்ல மனசு பகவான் தான் சிருஷ்டிச்சார். ஏதஸ்மா ஜாயத்தே பிராணஹா மனஸ் சர்வேந்திரியாணிச்சா அப்படி வேதம் சொல்றது. பரபிரம்மத்திலேந்தான் பிராணவாயுவும் மனசும் இன்னும் மற்ற இந்திரியங்கள் எல்லாமே அவன்கிட்டேருந்தான் உண்டாச்சு, பரபிரம்மத்திலேருந்து உண்டாச்சு அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால சிருஷ்டினுடைய ஆதி காலத்துல எல்லா இந்திரியங்களுமே உண்டா இருக்கு மனசு உட்பட. போன தடவை சொன்னேன், இந்திரியங்கள்லாம் அப்பப்போ உண்டாகிறது கிடையாது. அதாவது இப்போ ஒரு சரீரம் வருதுன்னு வச்சுப்போம், ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறக்கிறதுன்னா என்ன அர்த்தம், குழந்தைக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த சரீரத்துல இந்திரியங்கள்லாம் வந்து சேர்றது. அப்போ அந்த சரீரத்தை பகவான் சிருஷ்டிக்கிற மாதிரி இந்திரியங்களையும் சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இந்திரியங்கள்லாம் ஏற்கனவே இருக்கு, சிருஷ்டிச்சு அங்கங்க இருக்கு, அதெல்லாம் இந்த சரீரத்துல ஒட்டிக்கிறது அவ்வளவுதான், கூட வந்து ஒட்டிக்கும். பிரளயம் முடிஞ்ச உடனே சிருஷ்டி காலத்திலேயே இந்திரியங்களை சிருஷ்டிச்சுடுறான் பகவான். அப்புறம் வந்து அந்தந்த சரீரத்துல அந்தந்த இந்திரியங்கள் வந்து வந்து சேர்ந்துக்கும். அப்புறம் வந்து பிராண வியோக காலத்துல தேகம் விடும்போது மூச்சு நின்று போகும்போது அந்த இந்திரியங்கள்லாம் மெதுவா வெளியேறி இந்த சரீரத்தை தொட்டு வெளியில போயிடும், போய் ஆகாசத்தை அப்படி போயிடும். அப்புறம் அடுத்து எங்க போகணுமோ அங்க போய்க்கும், அது அடுத்து எந்த சரீரத்துல போகணுமோ அந்த சரீரத்துல போய்க்கும். பகவானே அந்தந்த இந்திரியங்களை வச்சு அந்தந்த சரீரத்துல சேர்த்து வச்சிருவோம். அதுதான் பகவான் பண்ற சிருஷ்டி, அற்புதமான ஒரு சிருஷ்டி ஆச்சு. அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. இந்த சரீரத்துக்கு இந்த இந்திரியம் இருக்கட்டும் அப்படின்னு அவனுடைய இந்திரியமே பார்த்து அவனுக்கே திருப்பி அனுப்புவாரான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா, மனசுங்கிற இந்திரியம் என்ன கேட்டா, அதுவும் மற்ற இந்திரியம் மாதிரி, அதுவும் பிரளய காலம் முடிஞ்ச உடனே சிருஷ்டி காலத்துல முதல்ல அதை சிருஷ்டிச்சு அதையும் அந்தந்த சரீரத்தை பெருமாள் தான் சேர்த்து வைக்கிறேன். அதனால மனசு நித்தியம், அதுக்கு எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது, அது முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது தான் அப்படின்னு ஒத்துக்கணும். இதெல்லாமே வேதம் சொன்னபடினால, வேதம் வந்து பிரகிருதி மகத் அகங்காரம் ஏகாதசி இந்திரியம். அதாவது பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து ஏகாதசி இந்திரியங்கள் உண்டாச்சுன்னு சொல்றபடினால மனசும் உண்டாச்சுன்னு தான் சொல்லணும். அதனால மனசை பத்தி ரெண்டு கருத்துகள், மீமாம்சக மதத்துல ஒரு கருத்தும் நியாய மதத்துல ஒரு கருத்தும் தப்பு. மீமாம்சக மதத்துல மனசு வியாபி ரொம்ப பெருசு எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற அது தப்பு, மனசு சூக்ஷ்மமானது. நியாய மதத்துல மனசு நித்தியம் அது அனாதிகாலமா இருக்குங்கிற அதுவும் தப்பு, அத பகவான் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து 229வது திருநாமம், இந்திரியாணுத்வவேதிதா. இந்திரியங்கள்லாம் அணுவா இருக்கிறத அறிந்து நமக்கு சொன்னவர் என்ன அர்த்தம். அணுனா பரமாணு, பரமாணுனா ரொம்ப சூக்ஷமானது, ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம். இந்திரியங்கள்லாம் இது பெரிய தத்துவங்கள் கிடையாது, அதாவது பெருசா எடுத்து இவ்வளவு பெருசு இருக்கு அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்பவே சூக்ஷம். அதெல்லாம் சரீர வியோக காலத்துல இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியில போகும்போது அந்த ஜீவனை பின்தொடர்ந்து இந்த இந்திரியங்களும் வெளியில கிளவி போறது அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அது வச்சுன்னு பார்த்தாலே தெரியும் இந்திரியங்கள்லாம் ரொம்ப சின்னது இல்லை, ஏன்னா இந்த சரீரத்தை விட்டு சின்ன ஒரு துவாரத்து வழியா ஜீவன் வெளியில கிளம்புறது, கிளம்பும்போது கூடவே இந்திரியங்களும் கிளம்பி போறதுதான், சின்னதா இடம் இருந்தா போடும் இந்த இந்திரியங்களுக்கு, அதனால அப்படி கிளம்பி போயிடும். இந்திரியங்கள்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா மொத்த இடத்தையும் சேர்த்து இந்திரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. மொத்த இடத்தையும் அடைச்சின்னு ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது போக முடியாது, அசைய முடியாது. இப்போ ரூம் இருக்கு, அந்த ரூம் மொத்தமாக அடைச்சிட்டு இருந்ததுன்னா அப்போ அந்த வஸ்து அசைய முடியாது. அதனால எல்லா இடத்துலையும் இந்திரியம் இருக்குங்கிறது கிடையாது, ஏதோ சில இடத்துல இருக்கு சில இடத்துல இல்லையான்னு வச்சுக்கணும். அதை பார்த்தா சரீரத்திலேருந்து வெளியில கிளம்பி போற அளவு அது சின்னதாக இருக்கு, அதை வச்சுட்டு அணுன்னு சொல்லியிருக்காரு. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உனக்கு கவனிக்கணும், அணுனா பரமாணுன்னு அர்த்தம். பரமாணுன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு
திரவியம் அது கண்ணுக்கு தெரியாத அளவு சின்னது பொடி அந்த மாதிரி இந்திரியத்தை சொல்றார் அப்படிங்க நினைச்சுக்க கூடாது ஏன்னா இந்திரியத்துல சில இந்திரியம் அப்படி இருக்கலாம் ஆனா சில இந்திரியம் அப்படி இருக்க முடியாது உதாரணமா நாக்கு இருக்கும் இல்லையோ நாக்கில் வந்து ரசனேந்திரியம் இருக்கு ரசத்தறி இருக்கு அது நாக்கு நுனியில ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாக்கில் எங்கப்பட்டாலும் தான் ரசம் தெரியுது நாக்கு நுனியிலையோ நாக்கு நடுவுலையோ நாக்கு அடியிலையோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரசம் தெரியும்னு வேற ஏதோ கணக்கு சொல்றான் அப்ப நாக்கில் ரசம் தெரியறதோ இல்லையோ அப்போ ரொம்ப சின்னதா ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் நாம அதே மாதிரிதான் தொக்கேந்திரியம் தொக்கேந்திரியம் சர்வ சரீர விருத்திங்கிறான் உடனே சரீரம் மொத்தமும் தொகேந்திரியம் இருக்கு எங்க தொட்டாலும் தெரியும் தொட்டா ஸ்பரிசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொகேந்திரியம் அது சரீரத்துல எங்க இருக்கு ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு தொகேந்திரியம் எங்க இருக்குன்னா சர்வ சரீர விருத்தின்னு சொல்லியிருக்கா சரீரம் மொத்தமும் தொகேந்திரியம் இருக்கு ஏன்னா எங்க தொட்டாலும் நமக்கு தெரியுது அப்ப அந்த இந்திரியத்தை போய் ரொம்ப பரமானது ரொம்ப சின்னதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால இங்க என்ன அர்த்தம் கேட்டான்னா ரொம்ப சின்னது பொடியானது அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் சூக்ஷம் அப்படின்னு அர்த்தம் சூக்ஷம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்திரியம் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவு இருக்கு அப்படிங்கறத மாத்திரம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சூக்ஷம் இந்த திருநாமத்துல இந்திரிய அனுத்வவேதிதாம் அடுத்த திருநாமம் சக்ஷுராதி பிராப்தியகாரி பாவசாதன தட்சிணா இந்திரியங்களை பத்தி அடுத்த ஒரு விஷயம் சொல்ற கண்ணு முதலான இந்திரியங்கள்லாம் பிராப்தியகாரி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காரு பிராப்தியகாரி அப்படின்னா விஷயத்தோட சம்பந்தப்பட்டு அந்த விஷய ஜானத்தை நமக்கு கொடுக்கும் அதாவது ஒரு இந்திரியத்தினால ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்ப அந்த இந்திரியத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் ஏதாவது இப்ப கண்ணால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்ணுக்கு நேரம் அந்த விஷயம் இருக்கு கண்ணுக்கு பின்னாடி இருந்தா நமக்கு தெரியாதே பின்பக்கம் இருந்தது நினைச்சுவாங்க ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா கண்ணுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை இதுல கண்ணை காட்டிலும் நன்னா புரியணும் அப்படின்னா ரசம் நாக்குனால ஒரு ரசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாக்குக்கும் அந்த ரசமுடைய திரவியத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் சர்க்கரையை நாக்குல போட்டாதானே ரசம் தெரியும் சர்க்கரையை பக்கத்துல வச்சா ரசம் தெரியாது ஏன்னா நாக்கோட சம்பந்தப்படணுமே தொகுந்தித்தினால் தொட்டு தெரியும்னா தொகுந்தியத்தோட சம்பந்தப்படணும் மூக்குனால வாசனையை முகரணும் அப்படின்னா மூக்கு இருக்கிற இடத்துக்கு இந்த வாசனை வரணும் வேற வழி கிடையாது அதனால பிராப்பிய அப்படின்னா சம்பந்தப்பட்டு விஷயத்தோட சம்பந்தப்பட்டாதான் இந்திரியங்களுக்கு ஞானம் வரும் இந்திரியம் தனியா இருக்கு விஷயம் தனியா இருக்கு இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஞானம் வராது நமக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால பார்க்க முடியாது எங்கேயோ இருக்கிற புஷ்பத்துக்கும் நமக்கு மூக்குக்கும் சம்பந்தம் இல்லை அதனால அந்த புஷ்பத்தினுடைய வாசனை மூக்கு நுகராது சர்க்கரையை கையிலேயே கொடுத்தா கூட நமக்கு அதனுடைய ரசத்தை தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னு கேட்டான்னா தசனேந்திரியத்துக்கும் இந்த சர்க்கரைக்கும் சம்பந்தம் இல்லை இப்படி வச்சு பார்த்து இந்திரியங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டாதான் அது ஞானத்தை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் எல்லாருமே சொல்லியிருக்காரு இதுல ரசத்துக்கெல்லாம் ரொம்ப சுலபம் ரசம் வாசனை எல்லாம் எல்லாருக்கும் ஈசி இந்த கண்ணுக்கு கண்ணுல புரியாது கண்ணுலையும் காதுலையும் மாத்திரம் இதுல பெரிய பிரச்சனை இருக்கு ஏன்னா கண்ணால சம்பந்தப்படுறது அப்படின்னா கண்ணால எங்க கண்ணு நம்ம சரீரத்துல இருக்கு விஷயமா எங்கேயோ தள்ளி கூட இருக்கலாம் கண்ணால நம்ம சூரியனை பார்க்கறோம் வச்சுக்கோம் சூரியன் எங்க இருக்கு கண்ணு எங்க இருக்கு இல்ல கண்ணால எங்கேயோ தூரத்துல இருக்க தென்னை மரத்தை பார்க்கறோம்னு வச்சுக்கோம் தென்னை மரம் எங்கேருந்து எவ்வளவோ தள்ளி இருக்கு நம்ம கண்ணுங்கிறது எங்க இருக்கு இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் இந்திரியங்கள்லாம் சம்பந்தப்பட்டாதான் விஷயத்தை தெரிஞ்சுக்கும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம கண்ணு இப்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்ப இந்த கண் எப்படி பிராப்தியகாரி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதே மாதிரி காதுலையும் இந்த கேள்வி வரும் ஏன்னா சப்தம் எங்கேயோ உண்டாகிறது பெரிய வெடி போடுறான்னு வச்சுப்போம் இங்கிருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி வெடி போடுறான் நம்ம காதுக்கு சப்தம் வந்து கேட்கறது சப்தம் எங்கேயோனா உண்டாச்சு நம்ம காது இங்கன்னா இருக்கு இந்த ரெண்டு இந்திரியத்துக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை இருக்கு அதுக்காக ரெண்டு திருநாமம் வரிசையா வருது அடுத்தடுத்து இந்த திருநாமத்துல சக்ஷுராதி கண்ணு முதலானதுக்கு அப்படின்றக்காரு அதுக்கு இவர் என்ன சொல்ற கண்ணு தூரத்துல இருந்தா கூட விஷயம் தூரத்துல இருந்தா கூட கண்ணு நம்ம கிட்ட இருந்தா கூட இந்த கண்ணிலிருந்து ஒரு தேஜஸ் ஒண்ணு போகும் ரஷ்மி தீப ஒளி இருக்கொல்லியோ பிரகாசம் அந்த ரஷ்மியானது இங்கிருந்து போய் அந்த விஷயத்தோட சேர்றது அதனால சம்பந்தம் வருது
சாட்சாத் சம்பந்தம் வராட்டா கூட ரஷ்மி துவாரா அதாவது பிரகாசத்து வழியா அதுக்கு சம்பந்தம் வருது. ஒரு விளக்கை ஏத்தினோம்னா விளக்கு இந்த இடத்துல தான் இருக்கும், ஆனால் அதனுடைய பிரகாசம் பரவி இன்னொரு இடத்துக்கு போகும். டார்ச் லைட் அடித்தோம்னா நம்ம கையில் டார்ச் லைட் இருக்கு, ஆனால் அதனுடைய பிரகாசம் இவ்வளோ தூரத்துக்கு போகும். அதே மாதிரி கண்ணிலிருந்து ஒரு பிரகாசம் ஒன்று வருதான், அந்த பிரகாசம் அந்த விஷயம் இருக்கிற இடம் வரைக்கும் போகும். ரஷ்மி ஒன்று போகுது, ரஷ்மினா ரேஷ்னு அர்த்தம், REAYS, ஒளி கதிர்கள். அந்த ஒளி கதிர்கள் அதுவரை போகிறபடினால அந்த விஷயத்தோடு சம்பந்தம் வந்துவிடுறது. கண்ணிலிருந்து கிளம்பின ஒளிக்கதி அந்த விஷயத்தோடு சம்மந்தப்பட்டுருது, அப்போ அதை கிரகிக்கிறது. கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ஏன் தெரியறது இல்லைன்னா இந்த பிரகாசம் இருக்கோ இல்லையோ இது முன்னாடி தான் போகிறதே தவிர பின்பக்கம் போகாது, ஏன்னா நம்ம தலையே மறைக்கிறது. நம்மளுடைய பிரம்மாண்டமான தலை இருக்கோ இல்லையோ அதுவே கண்ணுக்கு வந்து மறைக்கிறதா இருக்கு. அதனால் கண்ணுடைய ஒளிக்கதிங்கிறது சைட்லாம் கூட போகலாமா இருக்கும், ஆனால் பின்பக்கம் போகாது, அதனால் பின்னாடி இருக்கிற விஷயம் தெரிகிறது இல்லை. அதனால் இங்கே இந்திரியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் ரஷ்மி வழியாக ஒளி கதிர் வழியாக இங்கேயும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத இங்கே ஸ்தாபிச்சிருக்க. இது நியாய மதத்திலையும் ஒத்துண்டுதான், ஆனால் இதில் நிறைய சர்ச்சை இருக்கு. நிறைய கேள்வி கேட்டு பதில் சொல்கிறேன். அதில் ஒரு கேள்வியும் என்ன பார்க்கலாம், இங்கிருந்து கண்ணால் நம்ம விஷயத்தை பார்க்குறோம், இங்கிருந்து ஒளி கதிர்கள்லாம் கிளம்பி போய் விஷயத்தோட சேர்றது அப்படின்னா, அப்போ கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, தூரம் ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோம். கிட்ட இருக்கிற விஷயம் உடனே தெரியணும், தூரம் இருக்கிற விஷயம் தெரியறதுக்கு லேட் ஆகும். ஏன்னு கேட்டால் இந்த ஒளிக்கதிர் கிட்ட தானே முதல்ல போகும், இங்கேருந்து பக்கத்தாத்த ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோம். இதே இரவு தான் தள்ளி கோடியில் அங்கே ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம கண்ணால் பார்க்கும்போது பக்கத்தாத்தில் இருக்கிறதும் இந்த கோடியாத்தில் இருக்கிறதும் நமக்கு பட்டுன்னு தெரியுது. இது எப்படி வரும்னு கேட்குறாங்க, ஏன்னா இந்த ரஷ்மியினுடைய சம்பந்தங்கிறது முதல்ல பக்கத்தில் பட்டு தானே கடைசியில் போகும். அப்போ முதல்ல இந்த ஞானம் வரணும், அப்புறம்தான் அந்த ஞானம் வரணும். இங்கே தானே முதல்ல சம்பந்தம் வந்துருது. ஆனால் நமக்கோ ஒரே சமயத்தில் அப்படி கண்ணை திறந்த உடனே எதிர்க்கு இருக்கிறது மொத்தமும் தெரிஞ்சுரும். அது எப்படி நடக்கும், ரஷ்மி வரிசையாக தானே போகும். அட்டச் பண்ணும்போது ஒவ்வொரு இடமாக ஸ்பர்ஷம் பண்ணும்போது வரிசையாக தானே போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்லியிருக்கார், இந்த ரஷ்மியினுடைய வேகம் அப்படிங்கிறது கணக்கு பண்ண முடியாது, அது அதிவேகம். ஏதோ நம்ம ட்ரெயின் போகிற மாதிரி இந்த ஊருக்கு போயிட்டு தானே அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வேகம்ல அதில் செல்லாது. அசாத்தியமான ஒரு வேகம் இது. ஒரு க்ஷண காலத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய அளவு ஒரு வேகம். சூரிய ரஷ்மிக்கு தான் அப்படி இருக்கேன், நமக்கு பிரத்யட்சமாக தெரியுமே. சூரிய ரஷ்மி மேலிருந்து சூரியன் கிட்டேருந்து வந்து பூமியை தொடுறது, ஆனால் இது என்ன வேகமாக வந்திருக்கு இல்லையா, மின்னல். அதனால் லைட்டினுடைய ட்ராவலிங் பற்றி சொல்கிறார் சயின்ஸ்லேயும், அதே மாதிரி தான் பதில் சொல்கிறார் இவர். வெளிச்சம் எத்தனை வேகமாக போகுங்கிறத நம்மளால் கணக்கு பண்ணவே முடியாது, அதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கணக்கு பண்ணியிருக்கா. நீ இந்த சாதாரண இதெல்லாம் வச்சு இந்த கேள்வி கேட்காத, ஒரே சமயத்தில் ரெண்டையும் கிரகிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அத்தனை வேகமாக போகிறதான் அது. தூங்கி எண்டு உடனே கண்ணை திறந்த உடனே எதிர்க்க எல்லா வருஷமும் தெரியறது இல்லையோ, மற்ற மொட்டை மாடியில் படுத்துன்னு தூங்குறான்னு வச்சுப்போம். கண்ணை தூங்கினா முதல்ல ஆகாசமே தெரியுது அவனுக்கு, சூரியன் இருந்தால் சூரியனே தெரியுது. கண்ணை திறந்த உடனே சூரியன் தெரியுது, எவ்வளோ தூரம் போயிருக்கு இவனுடைய ரஷ்மி, இல்லை சூரியனுடைய ரஷ்மி தான் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் அந்த வேகமெல்லாம் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப வேகமாக இருக்கிற அப்படின்னால ஒரே சமயத்தில் நமக்கு கிரகிக்கிற மாதிரி இருக்கும், விளம்பம்லாம் தெரியாது அப்படின்னு விட்டார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கண்ணிலிருந்து ஒரு வெளிச்சம் ஒன்று போகிறதுன்னு சொன்ன முடியும், இதை வச்சுட்டு தான் இந்த கண் அப்படிங்கிறது தேஜஸ் அப்படின்னு நியாயமதத்தில் சொல்கிறான். ஒவ்வொரு இந்திரியுமே ஒவ்வொரு பூதம், பஞ்சபூதங்களில் கண்ணுங்கிறது தேஜஸ், மூக்குங்கிறது பிருத்திவி, நாக்குங்கிறது ஜலம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம மதத்தும்படி கண் தேஜஸ் கிடையாது, மூக்குங்கிறது பிருத்திவி கிடையாது, பஞ்சபூதங்களை கொண்டு இந்திரியங்களை செய்யலை, ஆனால் பஞ்சபூதங்கள் போஷகங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம், இந்திரியங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு கூடவே இருக்கான். அதனால் கண்ணிலேருந்து வெளிச்சம் போகிறது அப்படின்னா கண் இந்திரியத்திலேருந்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, கண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றான தேஜஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து வெளிச்சம் போகிறது அப்படின்னு நாம் சொல்லணும். கண்ணிலேருந்து வெளிச்சம் போகிறது அப்படின்னு நியாயமதத்தில் சொல்லிப்பான். நாம் சொல்கிறது வேதத்தை அனுசரித்து நம்ம இப்படி சொல்லியிருக்கோம்.
அப்படின்னு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதே மாதிரி காது பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. காது எப்படி சப்தத்தோட சம்பந்தப்படுறது அப்படின்னா, அதுல ரெண்டு விதமா சொல்ல முடியும். ஒண்ணு, கண்ணு வந்து ரஷ்மி வழியா இங்கிருந்து அந்த விஷயம் இருக்கிற இடம் வரைக்கும் போற மாதிரி, சப்தம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வரைக்கும் காது போறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டானா காது எங்க இருக்கோ அது வரைக்கும் சப்தம் வந்து சேர்றது. அங்க எங்கேயோ போட்ட வெடி சப்தமானது அந்த அலை வழியா, ஒலி அலைகள்னு சொல்றாங்க, சவுண்ட் வேவ்ஸ், அந்த ஒலி அலைகள் வழியா அந்த சப்தமானது மெதுவா நம்ம காது வரைக்கும் வந்துடுது. அதனால ஒண்ணு காது அங்க போறதுன்னு சொல்லணும், இல்ல சப்தம் அங்கிருந்து இங்க வர்றதுன்னு சொல்லணும். இதை எதை சொல்லலாம் அப்படின்னா, அது அடுத்த ரெண்டு திருநாமத்துல இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தியுமே அடுத்த ரெண்டு திருநாமத்துல சொல்ற. 831வது திருநாமம், சப்ததேசகத ஸ்ரோத்ர காரிய கிருத்வாபிதாயக. அடுத்தது, சதேசாகத விருத்தி துவனி கிராஹி ஸ்ரோத்ர பாதக அப்படின்னு ரெண்டு சொல்லியிருக்க. இந்த விஷயத்தை பத்தி தேசிகன் பல கிரந்தங்கள்ல பராமர்சம் பண்ணியிருக்கார். இதுல முதல்ல பார்த்தோம்னா, சப்த தேசகத ஸ்ரோத்ர, சப்தம் இருக்கிற இடத்துல நம்ம காது போறது. இப்படி ஆனால் கண்ணு ரஷ்மி வழியா போறதோ அந்த மாதிரி நம்ம காதுவே தூரத்துல எங்க சப்தம் இருக்கோ அது இட வரைக்கும் போறது, அங்க போய் அதோட சம்பந்தப்படுது. ஆனா கண்ணுக்கு வேணா வெளிச்சம் இருக்கு, காதுக்கு வெளிச்சம் கிடையாது, இது எப்படி போச்சு அப்படின்னா, இது எப்படி போச்சுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு வெளிச்சம் வேணா இல்லாம இருக்கும், ஆனா நம்ம காதுலேயே ஒரு சின்ன அவயவங்களோ ஏதோ ஒண்ணு இங்கிருந்து அங்க கிளம்பி போறது அப்படின்னு சொல்றதுல ஒண்ணும் தப்பும் கிடையாது. இது கண்ணுக்கெல்லாம் தெரியும், வெளிச்சம் போச்சுங்கிறதுக்கு மாத்திரம் எப்படி தெரியும், நம்ம வெளிச்சத்தை நிறைய பார்த்துருக்கோம். அதாவது கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு ரஷ்மி இருக்கு இல்லையோ, அது யாருக்கு தெரியும், ஏதோ போச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே. அவெல்லாம் அனுமானம் பண்ணி சொல்ற, ஏதோ சம்பந்தம் இருக்கணும். இதே கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் நடுவுல ஒரு திரைய போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியறது இல்ல, அந்த வருஷம் தெரியல. ஏன் தெரியலன்னா, அந்த திரை வரைக்கும் தான் அந்த வெளிச்சம் போயிருக்கு. பின்னாடி போல திரைக்கு பதிலாக ஒரு கிளாஸ் இருந்து நிச்சுவோம், அப்போ கிளாஸ் பின்னாடி என்ன இருக்கோ அது தெரியுது. இதெல்லாம் கௌதமர் எல்லாத்தையும் அளவு வச்சு பார்த்தா நியாய சிறுத்தத்தில் எழுதியிருக்கிறவ. அப்போ சில வஸ்துவை மாத்திரம் ஊடுருவி பின்னாடி போகணும், சில வஸ்துவை மாத்திரம் ஊடுருவி பின்னாடி போகாது அப்படிங்கிற சக்தியெல்லாம் அந்த வெளிச்சத்துக்கு உண்டு. கிளாஸோ இல்லை மெலிசா ஏதாவது துணியோ அதெல்லாம் இருந்தால் அதை தாண்டி வெளிச்சம் போகும். ஆனால் நல்லா தடியான பிருத்வி முதலானது இருந்தால் அதை தாண்டி வெளியில் போகாது. அதனால் வெளிச்சத்துக்கு என்னென்ன சுபாவம் இருக்கோ எல்லா சுபாவமும் இங்கே வருது, அதை வச்சுருந்தான் கண்ணிலேருந்து வெளிச்சம் போடுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன். கண்ணுக்கும் அந்த வஸ்துவுக்கும் நடுவில் கிளாஸ் இருந்தால் கூட அதை தாண்டி வெளிச்சம் போகும், கண்ணிலேருந்து வெளிச்சம் போகும். அதனால கிளாஸ் பின்னாடி என்ன இருக்கோ அது நமக்கு தெரியுது, கண்ணாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியுது. அதனால இதை வச்சுன்னு ஒரு அனுமானம் பண்ணி ஊகம் பண்ணி சொல்லியிருக்கார் அவர் அந்த மாதிரின்னு. இப்போ என்னன்னு கேட்டால், காது கூட இந்த மாதிரி தூரத்தில் இருக்கிற வஸ்துவை கிரகிக்கிறது, தூரத்தில் இருக்கிற சப்தத்தை காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப கண்ணிலேருந்து ஒரு வெளிச்சம் போற மாதிரி காதுலேருந்து ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுண்டாங்க, வேற வழி கிடையாது. என்னதுன்னு கேட்டா, ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு வியாபாரம், காதுனுடைய வியாபாரம். காதே தான் போறதுன்னு கூட சொல்லலாம், கண்ணே போறதுங்கிற மாதிரி காதே போறதுன்னு கூட சொல்லலாம். அது போய் இந்த சப்தத்தோடு கூட சம்பந்தப்படுறது, சப்தம் சவுண்ட் எங்கிறதோ அதோட சம்பந்தப்படுறது, அதை கிரகிச்சுக்கிறது என்ன ஒரு சமாதானம். ரெண்டாவது சமாதானம் என்ன கேட்டா, சுவதேச ஆகத விருத்தி துவனி கிராகி ஸ்ரோத்ர பாதக. காது இருக்கிற இடத்துலயே அந்த சப்தம் வந்து சேர்றது, காது எங்கேயும் போகாது, சரீரத்தை விட்டு வெளியில போகாது. இதெல்லாம் சரீரத்திலே தான் காது இருக்கு, ஆனா அந்த சவுண்டு தான், அந்த சப்தம் தான் அலைகள் வழியாக, அதாவது சப்தத்துக்கு ஒரு சுபம் உண்டு. ஒரு சப்தம் வாசனை அடுத்த சப்தம் உண்டாயிடும் பக்கத்திலேயே, அதன் பக்கத்திலே அடுத்த சப்தம் வரும், அதன் பக்கத்திலே அடுத்த சப்தம் வரும். எப்படி நதி இருக்கிற இடங்கள்ல இல்லைன்னா சமுத்திரத்தில் அலை வருதோ, ஒரு அலை பின்னாடி அடுத்த அலை அடுத்த அலைன்னு மாறி மாறி வருதோ, அடுத்தடுத்த இடத்துல அந்த அலை மேலே மேலே வந்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி அடுத்தடுத்த இடத்துல சப்தம் உண்டாகிட்டே இருக்கும். அப்படியே நம்ம காது வரைக்கும் வந்துடும். இப்போ காதில் சப்தம் வந்துடும் தோல்வியோ, அதை வச்சுண்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால்
சப்தங்கிறது தனியாக அது மட்டும் வர முடியாது, அது இன்னொரு பிரச்சனை இருக்கு. சப்தங்கிறது ஒரு குணம், குணமானது அது மட்டும் தனியாக வராது, அது திரவியத்தோட சேர்ந்து தான் வரும். அதனால அந்த திரவியமும் சேர்ந்து வருதுன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ புஷ்பத்தினுடைய வாசனை மூக்குக்கு தெரியுதுன்னு வச்சுப்போம். புஷ்பம் எங்கேயோ தூரம் தான் இருக்கு, மூக்கு சரீரத்தில் இருக்கு. புஷ்பத்தினுடைய வாசனை எப்படி மூக்குக்கு தெரியும் அப்படின்னா, புஷ்பம் தூரம் இருந்தால் கூட புஷ்பத்தினுடைய வாசனை இருக்கலையோ, அந்த வாசனை அப்படியே மெதுவாக வந்து மூக்கு வரைக்கும் வந்து சேர்ந்து விடுறது அப்படின்னு சொல்கிறான். வாசனைங்கிறது மாத்திரம் தனியாக வராது, அது அது சொல்கிறது தான் இந்த விஷயம். வாசனைங்கிறது ஒரு குணம், குணங்கள் எல்லாம் எப்போவுமே திரவியத்தை விட்டு தனியாக வெளியில் வராது. இதான் இதான் புஷ்பம், இதான் வாசனை அப்படின்னு பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது. புஷ்பத்தினுடைய வாசனை எடுத்துட்டு புஷ்பத்தை கொடுக்க அப்படின்னா நடக்காது. இதுக்கெல்லாம் அயுத்த சித்தம்னு முன்னாடியே பார்த்துருக்கோம், எப்பவும் சேர்ந்துருக்குமே தவிர பிரிக்க முடியாது. பின்ன வாசனை எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த காற்று வீசும்போது புஷ்பத்திலேருந்து காற்று வீசும்போது அந்த புஷ்பத்தினுடைய சில சூக்ஷ்மமான பாகங்களை அடிச்சுட்டு வருதான் காற்று, அதனால்தான் அந்த வாசனை நமக்கு தெரியுது. அந்த பாகத்தோட ஒட்டி இந்த வாசனை வந்துடுறது. சூக்ஷ்மமான பாகத்தை காத்து அடிச்சுன்னு வருது புஷ்பத்திலிருந்து. அந்த பாகம் நம்ம மூக்கு கிட்ட வரைச்சா மூக்குக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு, கிட்ட வந்துருத்துனா போறோம் நல்லா கிரகிச்சிடும். ரொம்ப சூக்ஷ்மம் இருந்தா கூட மூக்கு அதை கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு அதுக்கு, அதனால அந்த வாசனையை கிரகிக்கிறது. அதனால வெறும் வாசனை மாத்திரம் வராது, வெறும் கந்தம் மாத்திரம் வராது, அந்த அவயவமும் சேர்ந்துதான் வரும். புஷ்பத்தினுடைய அவயவமும் சேர்ந்துதான் வருதுங்கிற அது நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியல, புஷ்பத்தினுடைய எந்த அவயம் வருது என்னன்னு தெரியல, ஆனால் காற்று அப்படிதான் அடிச்சுன்னு வரும். சில சமயம் ஜில்லுன்னு காற்று வீசறது என்னன்னு கேட்டால் ஜலத்தினுடைய அவயவத்தையும் அந்த காற்று கொண்டு வருது. அதெல்லாம் வெறும் ஸ்பர்ஷம் மாத்திரம், காற்றுக்கு ஸ்பர்ஷம் மாறி போச்சு அப்படிலாம் கிடையாது. அது ஜலத்தினுடைய அவயவத்தையும் கொண்டு வந்தால் ஜில்லுன்னு காற்று தெரிக்கும். அது தேஜஸ்வனுடைய அவயவத்தை மெதுவாக கொண்டு வந்தால் சூடாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி புஷ்பத்தினுடைய அவயவத்தை அது கொண்டு வந்தால் அது வந்து வாசனை, புஷ்பத்தினுடைய வாசனை தெரியும். அது மாதிரி தான் துர்கந்தத்துக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், மூக்கால் முகுந்தால் சாட்டத்துக்கு சமானங்கிற, அதில் ஒரு சூக்ஷம் இருக்கு. மூக்கால் ஒரு வஸ்துவை முகந்துட்டோம்னா அது சாட்டத்துக்கு சமானமா, அது வாயால் சாப்பிடல மூக்கால் சாட்டான் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். நான் எங்க சாப்பிட்டேன், வாயால் சாப்பிடலையே அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டால் எப்போ மூக்கால் முகந்துட்டானோ அப்போ அதனுடைய வாசனை மாத்திரம் இல்லை, அந்த திரவியமும் சேர்த்து தான் வருது மூக்குக்கிட்ட. அதனால பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூக்கால் முகரக்கூடாது. கோயில்கள்லாம் பார்த்தா மூக்கை கட்டிப்பா, துணியினால் மூக்கை கட்டின்னு தான் பிரசாதமே வேலை பண்ணி வருவான். கோயில்கள் அப்படி தான் இருக்குன்னு தலையில் துணி போட்டுன்னு மூக்கையும் மூடிண்டு வாயையும் மூடிண்டு பெருமாளுக்கு பிரசாதம் வேலை பண்ணி வருவான், முகரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி இந்த வாசனையானது தனியாக வராதோ, புஷ்பத்தோடு சேர்ந்து தான் வாசனை வருதோ, அது மாதிரி இந்த சப்தங்கிறதும் தனியாக வராது. சப்தங்கிறது பஞ்சபூதங்கள்லையுமே இருக்குது, பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அஞ்சிலையும் இருக்குது. அதனால் அது எந்த இடத்துல சப்தம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில நுண்ணிய பாகங்கள்லாம் அப்படியே அடிச்சுட்டு வந்து காற்று அடிச்சுன்னு வரும்போது அதோடு கூட அந்த சப்தமும் வந்து காதுகிட்ட வருது காற்று அடிச்சுன்னு வரும்போது. எப்படி புஷ்பத்துலேருந்து வாசனை அந்த திரவியத்தோடு சேர்ந்து வருதோ, அதை மாதிரி இந்த சப்தமும் அதனுடைய திரவியத்தோடு சேர்ந்து வந்து காதோட சம்பந்தப்படுறது. அப்போ காதுக்கு வந்து சப்தம் கேட்க அப்படின்னு இருக்கு. ஆக இப்போ ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன், ஒன்று காது அங்கே போகிறதுன்னு சொல்லணும், இல்லை சப்தம் அங்கிருந்து இங்கே வருதுன்னு ரெண்டு இருக்கு. இது ரெண்டுமே தேசிகன் சொல்லியிருக்கேன். இதில் எது தேசிகனுக்கு இஷ்டம், தேசிகன் எந்த திருவுள்ளம் பற்றியிருக்கார், எந்த சமாதானத்தை திருவுள்ளம் பற்றியிருக்காருங்கிறது ரொம்ப ஆராய வேண்டியதாக இருக்குது. என்ன எல்லா புத்தகத்திலையும் முதலே சொன்ன மாதிரி எல்லா புத்தகத்திலையும் இதை சொல்லியிருக்கேன், நியாய சித்தாஞ்சனத்தை விசாரிச்சிருக்கேன், அதே மாதிரி தத்துவமுத்தா கலாபத்தில் இருக்குது, நியாய பரிசுத்தியில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இந்த விஷயம் இருக்குது. சர்வார்த்த சித்தியில் சொல்லும்போது ரெண்டு பட்சத்தையும் சொல்லிவிட்டு இதில் ஏதாவது ஒரு பட்சத்தை ஒத்துக்கோங்கன்னுட்டேன், சொல்லுக்கும் எது சௌரியப்படுறதும் பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டார். இன்னொரு நியாய சித்தாஞ்சனத்தில் சொல்லும்போது முன்னாடி இருந்த வரத நாராயண பட்டர் அப்படின்னு ஒருத்தர், தேசியனுக்கு முன்னாடி இருந்தவர், அவர் வந்து இந்த காது தான் போகிறது அது வரைக்கும் அப்படிங்கிறத அவர் முடிச்சிருக்கார். அதனால் பெரியவா சொன்னதை கேட்போம் அப்படிங்கிற ரீதியில் பார்த்தோம்னா அது வேணால் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற வரதநாராயண குரு சொல்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவர் இதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கார்,
என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காருன்னா, சப்தத்தை கேட்கும் போது வெறும் சப்தம் மாத்திரம் நம்ம கிரகிக்கிறது இல்ல, நமக்கு வேற ஒரு ஞானம் வருது. இந்த சப்தம் தூரத்துல இருந்து வருதா இல்ல கிட்ட இருந்து சப்தம் இருக்கா அதுவும் நமக்கு தெரியும். அது ஒரு வெடி வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பக்கத்துல வெடிக்கிறதா இல்ல ஒரு கிலோமீட்டர் தள்ளி வெடிக்கிறதாங்கிறதும் நமக்கு தெரியும். அந்த தூரமும் நம்ம கிட்டத்தட்ட தெரிஞ்சுக்கிறோம். அந்த தூரம் எப்படி சப்த காதால தெரிஞ்சுக்க முடியும்? தூரம் எல்லாம் போய் காதுக்கு தெரியாதே, கிட்ட தூரத்தை இருக்கிறதெல்லாம் காதுக்கு தெரியாதே, அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சப்தம் வந்து ரொம்ப மந்தமா இருந்ததுன்னா தூரக்கு இருக்குன்னு அர்த்தம். சப்தங்கிறது தீவிரமா பெரிய சப்தமா இருந்தா அப்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிழக்குல சப்தமா மேற்குல சப்தமா இல்ல தெற்கு பக்கம் சப்தமா எந்த பக்கத்துலயும் சப்தம் வந்தது அந்த திசை கூட நமக்கு தெரியுது. அந்த திசை எப்படி நமக்கு தெரியுது அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. ஏதோ இந்த பக்கம்தான் சத்தம் கேட்டுது அப்படிங்கிறோம், இங்கதான் அவர் பெரிய சர்ச்சையே பண்ணியிருக்க. இப்போ சப்தமே அங்கிருந்து இங்க நம்ம காதுக்கு வருதுன்னு வச்சுப்போம். அப்ப கிழக்கேந்து வந்தாலும் சரி மேற்கில இருந்தாலும் சரி வந்து சேர்ற இடம் காது தானே. அப்ப இவனுக்கு எந்த திசையிலேருந்து வந்ததுங்கிறத இவன் ஊகிக்க முடியாது. காதுக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கேருந்து வந்துங்கிறத எப்படி ஊகிப்பான்? அதனால அது கஷ்டம். ஆனா காதே இங்கிருந்து அங்க போச்சுன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு எந்த பக்கம் போன இடத்துல சப்தம் இருக்கோ அதை இவன் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா பக்கமும் காது போறது, அதுல ஒரு பக்கம் தான் சப்தம் கேட்கறது, அதனால அந்த பக்கம் அப்படிங்கறத இவன் தெரிஞ்சுக்க முடியும். அது இங்க வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசம் என்ன கேட்டான்னா சப்தம் அங்கிருந்து இங்க இடத்துக்கு வருதுன்னா வந்து சேர்ற இடம் ஒரே இடம் தான், நம்ம காதுதான். ஆனா காது இங்கிருந்து கிளம்பி வெளியில பல பக்கத்துக்கு போறது அப்படின்னா போற இடம் பெரிய இடம் இருக்கு, அதுல எந்த இடத்துல சப்தம் இருக்குங்கிறத இதை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து சேர்ந்த இடம் ஒரே இடமா அப்படின்னால எந்த இடத்துலயும் சப்தம் வந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால சப்தம் இங்க வருதுன்னு சொல்றத காட்டிலும் காது இங்கிருந்து அங்க போறதுன்னு சொல்றதுதான் யுக்தமா இருக்கும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்க. இப்படிலாம் இருக்கு. ஆனா இந்த திருநாமத்துல இப்போ இந்த திருநாமத்தை வச்சு பார்க்கும்போது 232வது திருநாமத்துல சுதேச ஆகத விருத்தி துவனி கிராகி ஸ்ரோத்ர பாதகான் இருக்கு. பாதகாங்க அப்படின்னா இந்த மதத்தை மறுத்துட்டான் இருக்கு. அதாவது சப்தம் தன் இடத்துக்கு வரும், காது இருக்கிற இடத்துக்கே சப்தம் வருங்கிறத தேசியன் மறுக்கிறார். காதுதான் அந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சாதிக்கிறார் அப்படின்னு தேசியனுடைய திருவுள்ளம் அதுதான் அப்படின்னு இந்த திருநாமத்துல இருக்கு. அதனால இந்த திருநாமத்தை பத்தி வச்சு பார்த்தான்னா முதல்ல சொன்ன மாதிரி காது தான் போறது, சப்தம் இங்க வரதில்லை, இது தேசிய திருவுள்ளம் ஏற்படுது. ஆனால் இதுல இன்னும் நன்னா நிறைய பல இடத்துல நிறைய சொல்லியிருக்க, முதல்ல சொல்ற மாதிரி தேசிய ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சுடல இந்த விஷயத்த. அதை வச்சு பார்த்தான்னா இதுல நமக்கும் இன்னும் ஆராய்ச்சி கொஞ்சம் பண்ணணுங்கிற மாதிரி தான் முடியுது. இந்த திருநாமத்துல பாதகான்னு இருந்தா கூட தேசிய சகஸ்ரநாமம் நமக்கு கையில கிடைச்சிருக்கிறதுல நிறைய பாட வேதம் இருக்கு. சில இடத்துல பாதகாகங்கிறது சாதுக்காகான்னு மாறுறது, சில பாடத்துல சாதுக்காகான் இருக்கு, சில பாடத்துல பாதுக்காகான் இருக்கு. சாதுக்கான சாதிக்கிறான் இருக்கும், பாதிக்கிறான் பாதுக்காகனா பாதிக்கிறான் மறுக்கிறான் இருக்கும், நேர் எதிர் அர்த்தத்துல இருக்கு. அநேக பாட வேதங்கள் அநேக பாட திருத்தங்கள் எல்லாமே இருக்கு இந்த சகஸ்ரநாமத்துல. இது ஒன்று ரெண்டு கிடையாது, இது பெரியவா எல்லாமே உத்தம சுவாமி முதலான பெரியவர்கள் எல்லாமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. அதனால இதுல உச்சிதமானது எதுவோ அந்த தேசிய திருவுள்ளப்படி நம்ம வச்சுக்கணும். அடுத்த விஷயம் 233வது வியோம அத்தியக்ஷத்வ நிர்ணேதாம். இப்ப இந்திரியங்களை பத்தி விஷயம் முடிஞ்சு போச்சு. அநேக விஷயங்கள் இந்திரியங்களை பத்தி சொல்லியிருக்கார். பாஹ்யேந்திரியங்கள் அந்தரிந்திரியம் எல்லாத்தை பத்தியும் எடுத்து சொல்லி காது போறதா இல்ல சப்தம் வருதா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். அடுத்தது பஞ்சபூதங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்க வர. பஞ்சபூதங்கள்ல முதல்ல வந்து ஆகாசம் வந்தது, அப்புறம் ஆகாஷா வாயு, ஆகாசத்தையும் வாயு உண்டாச்சு. வாயோர் அக்னி அக்னேராபா அத்ய பிருத்திவின்னு உபநிஷத் சொல்றது. ஆகாசத்தையும் வாயு உண்டாச்சு, வாயுலிருந்து தேஜஸ், தேஜஸ் இருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி, இப்படி பஞ்சபூதங்கள் கிரமேண உண்டாச்சு அதிகாலத்துல சிருஷ்டியில. சமஷ்டி சிருஷ்டியும் போயிருக்கு. நமக்கு இப்போ கண்ணுக்கு நேர பாக்குற ஆகாசம் அதெல்லாம் இல்ல, இது
நமக்கு நம்ம நேரா பாக்குறதெல்லாம் இந்த அஞ்சையும் சேர்த்து கலந்து நமக்கு கொடுத்துருக்க பெருமான். நமக்கு இருக்கிற பிருத்திவி அப்படின்னு பிருத்திவி மாத்திரம் கிடையாது, அதுலயே பஞ்சபூதங்களும் கலந்துருக்கு. அதுல பிருத்திவி நிறைய இருக்கு அப்படின்னாலும் பிருத்திவியும் சொல்லியிருக்கோம். நம்ம நமக்கு இருக்கிற வாயுல வாயு மாத்திரம் கிடையாது, பஞ்சபூதங்களும் இருக்கு. ஆனால் வாயு பாகம் இதுல நிறைய இருக்கு அப்படின்னால வாயு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். ஆதிகாலத்துல சிருஷ்டிங்கிறது தனித்தனியா நடந்தது, கலப்படம் இல்லாமல். அப்ப அதுல பகவான் சிருஷ்டிச்ச பஞ்சபூதங்கள்ல முதல்ல சிருஷ்டிச்சது ஆகாசத்தை. இந்த ஆகாசத்தை பற்றியான விஷயங்கள் இனிமே வரப்போறது. இந்த திருநாமத்துல வியோம அத்தியக்ஷத்துவ நிர்ணயதா. இப்ப நம்ம ஆகாசம் இருக்குல்லையோ, ஆகாசம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை. ஆகாசம் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது நியாயமதம். ஆகாசங்கிறது கேப், இடைவெளின்னு அர்த்தம். இது கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது நியாயமதம். ஆனால் இது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற சித்தாந்தத்தை எப்படின்னு கேட்டா, இந்த ஆகாசத்துல பறக்கிறது என்ன, பட்சி பறக்கிறது எங்க பறக்கிறதுன்னா ஆகாசத்துல பறக்கிறது. ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்குன்னா ஆகாசத்துல இந்த இடத்துல போயிட்டு இருக்குங்கிறான். ஆகாசத்துல இந்த பக்கம் போயின்னு இருக்குது. அப்ப இந்த இடம்னு ஒண்ணு இருக்குங்கிறத கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ. ஆகாசம்னா வெறும் இடைவெளி தானே, இடைவெளிங்கிறது இவனுக்கு கண்ணுக்கு தெரியறது. கிணறு தோன்றான்னு வச்சுப்போம், கிணறு எடுத்தாச்சானா எடுத்தாச்சு, எங்க இருக்கீங்க கிணறு எட்டி பார்த்தோம்னா அடியில கீழே ஜலம் இருக்கு. அப்ப நம்ம மேல நிக்கிற இடத்துல இருந்து கீழே ஜலம் இருக்கிற வரைக்கும் நடுவில் இருக்கிறது என்னதுன்னு கேட்டா ஆகாசம் தானே. அது ஆகாசம் கண்ணுக்கு தெரியுதானே தெரியுது. அந்த ஆகாசத்துக்கு தானே கிணறுன்னே பெயர். கிணறு அப்படின்னா பூமி எந்த இடத்துல அடைச்சின் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற பூமி எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அங்க ஆகாசத்துக்கு இடமா நம்ம அதை அமைக்கிறோம், அதுதானே கிணறு. ஸ்பேஸ் உண்டாக்குறோமே அதுதானே கிணறு. கிணறுங்கிறது ஆகாசம் தவிர வேற என்ன? அதனால ஆகாசங்கிறது கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லணும். ஆனா நியாய மதத்துல கண்ணுக்கு தெரியாதுன்னு ஏன் சொல்லியிருக்கா? நான் ஒரு காரணம் சொல்றான். எதுவுமே ரூபம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும்னு வச்சிருக்காங்க. ரூபம்னா நிறம், கலர். அதனால ரூபம் இருந்தா தானே கண்ணுக்கு தெரியும். ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாது. பிருத்திவி, ஜலம், தேஜஸ் இந்த மூணுக்கு மட்டும்தான் ரூபம் உண்டு. வாயு, ஆகாசம் இது ரெண்டுக்கும் ரூபம் கிடையாது. அதனால ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது. வாயுவும் கண்ணுக்கு தெரியாது, ஆகாசமும் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நியாயமதத்தில் சொல்லியிருக்க. அதுக்கு சமாதானம் சொல்ற, ரூபம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும், இது ரூபம் இல்லை அதனால கண்ணுக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரியறதா இல்லையானா தெரியுது, அதுக்கேத்த மாதிரி காரணம் வச்சுக்கிறோம். எப்பவுமே ஒரு காரணத்தை வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி காரியம் சொல்ல முடியாது. காரியம் என்ன நடக்கிறதுன்னு பாத்துக்கணும், அதுக்கேத்த மாதிரி காரணம் என்ன இருக்குங்கிறத ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே ஆகாசம் கண்ணுக்கு தெரியறதா அப்படின்னா கண்ணுக்கு தெரியுது. ரூபம் இல்லாமே ஆகாசம் கண்ணுக்கு தெரியறதுன்னா அப்ப ரூபம் காரணம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப கண்ணுக்கு தெரியினா ரூபம் வேணும்னு அவசியம் இல்லை. அப்படிதானே நம்மளா ஒரு காரணத்தை வச்சுண்டு ரூபம் இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுண்டு கண்ணுக்கு தெரியற வஸ்துவே அப்ப கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம அனுபவம் எப்படிங்கிறத முன்னாடி பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த காரியம் இது காரணம் இதெல்லாம் பார்க்கணும். நம்ம அனுபவத்துல பிருத்திவி எப்படி கண்ணுக்கு தெரியறதோ, ஜலம் எப்படி கண்ணுக்கு தெரியறதோ, தேஜஸ் எப்படி கண்ணுக்கு தெரியறதோ, அப்படி ஆகாசமும் கண்ணுக்கு தெரியும். அதனால இந்த நாளையும் இருக்கா மாதிரி கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா என்ன காரணங்கிறது நம்ம கல்பிக்கணும். தவிர வெறுமையான ரூபம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு சமாதானம், சீபாஷியத்துல ஒரு சமாதானம் இருக்கு. ஆகாசத்திலேயே ரூபம் இருக்குங்கிறாரு. எப்படின்னு கேட்டா நம்ம நேர பாக்குற ஆகாசங்கிறது ஒரு திரவியம் இல்லையே, அது பஞ்சபூதம் கலந்ததுதானே, பஞ்சீகரணம் பண்ணியா சொல்லியும். இந்த ஆகாசத்துல பிருத்திவி அப்போ தேஜஸ் வாயு எல்லாம் கலந்துதானே இருக்கு. அதனால அந்த பிருத்திவியுடைய ரூபம்லாம் இதுல வரும். அதனாலதான் ஆகாசம் நீளமா இருக்கு, நீல கலர்ல இருக்க மாதிரி இருக்கு. உதாரணமே ஆகாசம் கருப்பா இருக்குங்கிறோம், மேகம் இருந்தா ஆகாசம் இப்படி கருப்பா போகும் அப்படின்னா மேகம் கலந்துருக்கு அப்படின்னால ஆகாசம் கருப்பா இருக்கு. சூரிய வெளிச்சம் இருக்கு அப்படின்னால ஆகாசம் வெள்ளையா இருக்கு. சாயங்காலம் வேலையில் பார்த்தா மஞ்சளா இருக்கு. சூரியனுடைய பிரகாசம் பார்த்தா ஆகாசம் அப்படி இருக்காம இருக்கு, சில சமயம் சிவப்பா இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் அந்தந்த சமயத்துல எது இது தெரியுதுங்கிறத பாத்துக்கிறோம். ஆகாசம் நீளமா இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் சொல்லிருக்காங்க சயின்ஸ்லயும். இவர் என்ன சொல்றார், ஆகாசத்துல பஞ்சபூதங்களும் கலந்துருக்கு, எல்லாம் கலந்துதான் ஆகாசங்கிறது. அதனால அந்த பூதங்களுடைய ரூபம் இதுல தெரியல முடியும். நம்ம பாக்குற ஆகாசங்கிறது சுத்தமான ஆகாசம் இல்லையே, அதனால ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரூபம் இருக்கு அதனாலதான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு சமாதானம்.
அதனால ஆகாசம் கண்ணுக்கு தெரியும், ஆகாசம் பிரத்யக்ஷமானதுதான் அப்படிங்கிறது இங்க தாத்பரியம். அடுத்த திருநாமம் காவகாச உபகாரவித். ஆகாசம் செய்யற உபகாரம் என்னன்னு கேட்டா நமக்கு இடம் கொடுக்கறது, ஒரு அவகாசத்தை கொடுக்கறது அப்படிங்கிற. ஆகாசம் பண்ற உபகாரம் பெரிய உபகாரமா என்ன கதா, நம்மளை தடுத்து நிறுத்த ஆகாசம் இடம் கொடுக்கும். இதே பிருத்வி ஜலம் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் நம்மளை தடுத்து நிறுத்தும். ஒரு பிருத்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுவர் கட்டிட்டான் வச்சுக்கோங்க, அதை தாண்டி நம்மளால போக முடியாது. நம்ம தடுக்கிறது பிருத்வி, தடுக்கிறது நம்மள. இதுல தாண்டி போ, அதாவது சின்னதா இருந்தா கூட ஒரு துணியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த துணியே தடையா இருக்கும். நம்ம பலத்தினால அந்த துணியை விலக்கிட்டு போறோங்கிறது இருக்கட்டும், நம்ம போறதுக்கு இப்ப துணி தடையா தானே இருக்கு. முதல்ல பிருத்வி ஜலம் தேஜஸ் இதெல்லாம் தடையா இருக்கும், இதெல்லாம் நமக்கு ஸ்பர்ஷம் உண்டு. சில சமயம் காற்று கூட தடையாகும், ஆனா இந்த உபத்திரவம் ஆகாசத்துல கிடையாது. ஆகாசம் மனுஷனை தடை பண்றதே கிடையாது, எங்க வேணா போகலாம், ஆகாசத்தை ஊடுருவி நல்லா தாராளமா போகலாம். அதனால ஆகாசம் என்பது இடம் அளிப்பது, மனுஷனை தடை செய்யாமல் அவனுக்கு இடத்தை கொடுக்கறது ஆகாசம் அப்படிங்கறது. ஆகாசம் என்ற பெரிய உபகாரம். இதை வச்சுட்டுதான் பௌத்த மதத்துல என்ன சொல்லிட்டா, ஆகாசம் உனக்கு கிடையவே கிடையாதுன்னுட்டா. அவன் என்ன சொல்றா, இந்த பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு இதனாலுமே நம்ம தடுக்கிறது, அப்படி தடை எதுவும் இல்லைன்னா ஆகாசம் நாம சொல்றோம். அப்ப ஆகாசம் என்ன அர்த்தம்னா, பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு இந்த நாளும் இல்லை அப்படின்னு அர்த்தமே தவிர ஆகாசம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த நாளுமே இல்லை, நாள்ல எது இருந்தாலும் நமக்கு ஸ்பர்ஷன் தெரியும், நமக்கு தடை இருக்கும். அப்படி இல்லைன்னு பௌத்த மதத்துல சொல்லியிருக்கா, அது முன்னாடியே அதை கண்டிச்சிருக்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஆகாசங்கிறது நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து தடை செய்யாமல் இருந்து நமக்கு பெரிய உபகாரம் பண்றது அப்படிங்கிறார். ஆனால் இதுல வைசேஷிக மதம் அதனுடைய மறுப்பு இதெல்லாம் இருக்கு. வைசேஷிக மதத்துல சொல்றா, ஒரு ஒரு வஸ்து இங்கிருந்து வெளியில போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன இடம் வேணும், அந்த இடத்த ஆகாசம் கொடுக்கறது அப்படிங்கறத அனுமானம் பண்ணி அவ சொல்றா. ஆனா இதை அனுமானம் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு வேதத்துல இருக்கு, ஆகாசம் கண்ணுக்கு நேர தெரியுது, ஆகாசம் வேதத்துல தெரியுது. எப்பவுமே கண்ணுக்கு நேர தெரிஞ்ச விஷயத்தையும் வேதத்துல சொன்ன விஷயத்தையும் அனுமானம் பண்ணக்கூடாது. அனுமானங்கிறதே அனுமானங்கிறத ஊகிக்கிறது தானே, கண்ணுக்கு நேர தெரிஞ்ச விஷயத்த யாரும் ஊகிக்க மாட்டானோ. யானை கண்ணுக்கு நேரம் தெரியுதுன்னு வச்சுக்கோம், பார்த்து யானை இருக்கு அப்படின்னு ஊகிக்கும், ஊகம் பண்ண மாட்டான், அனுமானம் பண்ண மாட்டான். இதே யானை தெரியல அப்படின்னா அப்போ ஊகம் பண்ணுவான், இங்கே யானை இருக்கு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல ஆகாச விஷயத்துல அனுமானம்லாம் தேவையே கிடையாது. அதனால இடம் கொடுக்கறது ஆகாசம் அப்படின்னு வைசேஷிவார் சொல்லச்ச, இடம் கொடுக்கறதுங்கிறத காட்டிலும் அழகா சொல்லணும்னா தடை செய்யாமல் இருக்க ஆகாசம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியா இருக்குங்கிற பிரதிகாதம் பண்ணாம இருக்கு. அடுத்த திருநாம் ஆகாச ஆவரணாபாவ மாத்திரபாவ விபஞ்சகா. முன்னாடியே சொன்ன மாதிரி பௌத்த மதத்துல ஆகாசம் தனியா ஒண்ணு கிடையாது, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு இதனாலும் இல்லாம இருக்கிறது ஆகாசம் அப்படின்னு சொல்றான். அதை கண்டிச்சிருக்க, ஆகாசம்னா இல்லாமை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகாசா அஸ்திங்கிறோம், பிருத்திவி இருக்குங்கிற மாதிரி ஜலம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகாசம் இருக்குன்னு தான் சொல்றோம். அப்படிதான் நமக்கு ஞானம் வருது, இந்த இடத்துல இடம் இருக்கு, இவங்க இங்க இடம் இருக்கு, அங்க போய் இல்லைங்க அங்க இடம் இருக்குங்கிற பஸ்ல கண்டக்டர், இடம்னா ஆகாசம் தானே அங்க. அப்போ இங்க நிக்கிறதுக்கு இடம் இருக்கு, இங்க போகிறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு எத்தனை சொல்றோம், இருக்கு இருக்குதான் சொல்றோம், இல்லைன்னு சொல்றது இல்லையே. இல்லைன்னு சொன்னா வேணா அது அபாவம் அப்படின்னு சொல்லலாம், இருக்குன்னு தெரியாதா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிற ரீதியில போயிருக்க. ஆகாச நித்தியத்த விபுபாவவாத விநாசகாம். நியாய மதத்துல ஆகாசம் நித்தியம், ஆகாசம் விபுன்னு ரெண்டு சொல்லியிருக்காரு, இது ரெண்டும் தப்பு. ஆகாசம் நித்தியம்னா அதுக்கு உற்பத்தி கிடையாது, நாசம் கிடையாது, அது எப்பவுமே இருக்கு. பிரளய காலத்துல கூட பிருத்வி ஜலம் தேஜஸ் இதெல்லாம் போகுமே தவிர ஆகாசங்கிறது ஸ்பேஸ் தானே, அது அப்படியே தான் இருக்கும்.
அது ஸ்பேஸ் போய் உண்டாக்க முடியுமாண்ணா? அது அப்படியே தான் எப்பவுமே இருக்கும். அதை அழிக்கவும் முடியாது. அதாவது பிருத்வி அப்பு தேஜஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாத பண்ணலாம். ஆகாசத்தை போய் இடத்த போய் நான் ஒன்றும் இல்லாத பண்ணுறேன்னு ஆரம்பிக்க முடியாது. அதனால் ஆகாசத்துக்கு உற்பத்தியும் கிடையாது, நாசமும் கிடையாது. ஆகாசங்கிறது எப்பவுமே இருக்குதுன்னு மதம், நியாய விசேஷிகள் மதம் அதை கண்டிச்சுட்ட. ஏன் அப்படின்னு கேட்டேன், வேதத்தில் சொல்லியிருக்கு. சிவாஷியத்தில் கூட இந்த விசாரணம் இருக்கு. நவீத ஸ்ருதே அஸ்தித்து அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆகாசம் உண்டாச்சு அப்படிங்கிறது வேதமே ஸ்பஷ்டமாக சொல்கிறது. பகவான் தான் சிருஷ்டிச்சான் அப்படிங்கிறத சொல்கிறது. நம்ம மதத்தில் என்ன கேட்டான்னா, ஆகாசங்கிறது முதல்ல பிரகிருதியிலேருந்து தான் இது உண்டாச்சு. ஆகாசங்கிறது பிரகிருதி மகத்த அகங்காரம் இப்படி தான் உண்டாச்சு. அந்த பிரகிருதிங்கிறது ஆகாசத்தை காட்டும் பெருசு. அதுவே ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் அதுவும். இந்த பிரகிருதிங்கிறது கிட்டத்தட்ட அப்படி தான், அதுலேருந்து தான் இந்த ஆகாசமே வந்திருக்கு. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம கிரகம் வீடுன்னு சொல்கிறோம். வீடுங்கிறது ஒரு ஆகாசம்தான். செவத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை நம்ம நம்பாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறத, அந்த பக்கம் இருக்கிற ஆகாசத்தை அவாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையில் எல்லாமே ஆகாசம்தான். அப்போ ஒரு பெரிய ஆகாசம் ஒன்று இருக்குது. இந்த பெரிய ஆகாசத்திலேயே இந்த மாதிரி நடுவில் கட்டி வச்சுட்டு இது இந்த ஆகாசத்தை நம்பாமணும், அந்த ஆகாசத்தை அவாமணும் அப்படிலாம் சொல்கிற மொழி. அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆகாசம் இருக்கும் இல்லையா, பெரிய ஒரு ஆகாசம். அதுக்கு மேலே பெருசாக பிரகிருதின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய ஒரு பாகத்தில் தான் இந்த ஆகாசமே உண்டாச்சு. இப்படி பெரிய ஒரு ஆகாசத்தில் பங்கு போட்டு நம்பாமணும் அவாமணும் அப்படின்னு பிரித்து சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஆகாசத்தை காட்டிலும் பெருசாக ஒன்று இருக்குது பிரகிருதின்னு. அதுலேருந்து பங்கு போட்டு வந்தது தான் இந்த ஆகாசமே அப்படின்னு வேதம் அழகாக சொல்கிறது. நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியுற ஆகாசம் இருக்கேன், இது இன்னும் பெரிய ஆகாசத்திலேயும் வந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகாசம் சொல்கிறது இல்லை சாஸ்திரத்தில். பிரகிருதின்னு சொல்கிறா, அதனுடைய சுபாவம் வேறு, இதனுடைய சுபாவம் வேறு, எல்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ரொம்ப வியாபிச்சு இருக்கிறதாக ஒரு பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய ஒரு மூலையிலே பிரித்து எடுத்து தான் இதெல்லாம் உண்டாகிறது. அதில் வந்து தான் இந்த ஆகாசம் அப்படின்னா, இந்த ஆகாசமே இத்தனை பெருசாக இருந்தால் பிரகிருதி எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். அதனால் வேதம் சொல்கிற மாதிரி வச்சு பார்த்தா இது புரியும். ஆகாசங்கிறது பிரகிருதியிலிருந்து கிரமேண வரிசையாக உண்டாகும்போது ஆகாசம் உண்டாச்சு அப்படிங்கிறது. அதனால் என்னாச்சு கேட்டால், அதே விசேஷம் விதத்தில் ஆகாசம் விபுன்னு சொன்னதும் தப்பு. விபுன்னா எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குங்கிறா. ஆகாசம் சம்மந்தப்படாத இடமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஆகாசம் ஒட்டின்னு இருக்கும். அதாவது எந்த வஸ்துவை எடுத்தாலும் அது ஆகாசத்துலாம் இருக்குது அப்படி சொல்லணும். அதை நேராக சொல்லணும்னு அப்படி சொல்லணும். ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லா வஸ்துவும் ஆகாசத்தில் இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும், பிருத்திவி ஆகட்டும் ஜனமாகட்டும் தேஜஸாகட்டும் எதுவானாலும் ஆகாசத்தில் இருக்குது. அடுத்து தான் ஒட்டின்னு இருக்கலாம். அதுதான் விபு, சர்வவியாபி, மொத்தமாக வியாபிச்சிருக்குது. அதுவும் கண்டிச்சிருக்க, அதுவும் தப்பு. ஏன்னா இப்போ கண்ணுக்கு நேரே தெரிகிற ஆகாசங்கிறது இந்த பிராகிருத மண்டலத்தில் இருக்கே தவிர சீவிகண்ட லோகத்தில் இந்த ஆகாசம் கிடையாது. சாஸ்திரப்படி பார்க்கணும், இது பிரகிருத்திலே தான் உண்டாச்சு. அதனால் பிரகிருத்திலேருந்து உண்டான லோகங்களில் இது இருக்குன்னு வேணால் சொல்லலாம். இதுக்கும் மேலே இந்த பிரகிருதியை கடந்து அப்பால் தமச பிரஸ்தாபம்னு சொல்கிற மாதிரி ஒரு சீவிகண்ட லோகம் ஒன்று இருக்குது. அங்கே இந்த பிரகிருதியினுடைய காரியங்கள்லாம் கிடையாது. அது அப்ராகிருதமான லோகம். பிரகிருதியிலேருந்து வந்து எதுவுமே கிடையாது. அங்கே இந்த ஆகாசம்லாம் அங்கே செல்லுபடியாகாது. சிவகண்ட லோகத்துலேயும் வாயு இருக்குது, சிவகண்ட லோகத்துலேயும் ஆகாசம் இருக்குது, சிவகண்ட லோகத்துலேயும் பிருத்திவி இருக்குது. ஆனால் இந்த ஆகாசம் இந்த பிருத்திவி கிடையாது. அது வேற, அது வேற மாதிரி. இங்கெல்லாம் உண்டாகி வந்தது, பிரகிருதியிலேருந்து உண்டாகி வந்துச்சு. அங்கே அப்படி இல்லை, நித்தியமாக இருக்குது, நித்திய விபூதி. அது அது வேற, இது வேற, ரெண்டு வெவ்வேறு பெயர் வேணால் ஒன்றா இருக்குது, ஆனால் ரெண்டும் வேற வேறு. அதனால் ஆகாசம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னது தப்பு. சீவைகண்ட லோகத்தில் இது வியாபிச்சு இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறபடினால, அதனால் அது விபு அப்படின்னு சொன்னதும் தப்பு. அடுத்த திருநாமம் திக்வஸ்து சாதகச்சேதி. திக்குங்கிறத பற்றி அடுத்து பார்க்குறேன். இப்போ ஆகாசத்தினுடைய விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது திக்கு அப்படிங்கிறது ஆரம்பம், அடுத்தது வாயு அப்படின்னு அதே கிரமத்தில் வரப்போகுது. ஆகாசத்தை சொன்னப்புறம் திக்கு ஏன்னு சொன்னார் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விஸ்தாரமாக நம்ம அடுத்த தடவையிலேருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.